Taste the Daily. அரியலூர் மாவட்டத்தில் வனத்துறையினர் வைத்த மூன்று கூண்டுகளில் சிக்காமல் சிறுத்தை தொடர்ந்து போக்கு காட்டி வருகிறது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மருத்துவமனை சிசிடிவியில் பதிவான சிறுத்தையை பிடிக்க 50-க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் போராடி வருகின்றனர். செந்துறைக்கு வடக்கு திசையில் இருக்கும் நின்னியூர் கிராமத்தில் சிறுத்தையின் கால்தடம் நேற்று கண்டறியப்பட்டது. இதனால் அந்த இடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் வஞ்சனாபுரம் ஓடை, 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வங்காரம் ஓடை மற்றும் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குழுமூர் ஓடை பகுதிகளில் சிறுத்தையை பிடிக்க கூண்டுகள் வைக்கப்பட்டன. வனத்துறையினர் இரவு முழுவதும் தொடர் கண்காணிப்பிலும் ஈடுபட்டனர். ஆனால் 3 கூண்டுகளிலும் சிறுத்தை சிக்கவில்லை. இதனால் கூண்டுகளில் வைக்கப்பட்டிருந்த உணவை உண்ணாமல் வேறு வழியில் சிறுத்தை சென்றதா அல்லது முன்னரே அந்த பகுதியை கடந்து சென்றுவிட்டதா என்று வனத்துறையினர் குழப்பத்தில் உள்ளனர். சிறுத்தையை கண்காணிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த கேமராவில் உள்ள மெமரி கார்டை எடுத்து ஆய்வு செய்யும் பணியையும் வனத்துறையினர் துவக்கியிருக்கிறார்கள். மயிலாடுதுறையிலிருந்து அரியலூருக்குள் இடம்பெயர்ந்துள்ள சிறுத்தை ஒரு சாதுவான விலங்கு என்றும் அது தான் வாழக்கூடிய இடத்தை தேடி தொடர்ந்து இடம்பெயர்ந்து வருவதாகவும் அரியலூர் மாவட்ட வனத்துறை அலுவலர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். புலியை பொறுத்தவரை 25 சதுர கிலோமீட்டர் அதோட எல்லையை நிர்ணயம் செஞ்சு அந்த எல்லைக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் சிறுத்தைக்கு வந்து ஒரு எல்லை இல்லை, ஒரு சின்ன குறுகிய வட்டத்தில் கூட வாழக்கூடிய உயிரினம் தாங்க. அது வந்து அதுக்கு தேவையான உணவு பெரிய விலங்குகளை வேட்டையாடாமல் சிறிய சிறு விலங்குகளை விளையாடி காட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடியது. இப்போ காட்டை விட்டு வெளியில் வந்ததுனால அது வந்து தன் இடத்த வந்து தேடித்தான் போயிட்டுருக்கே தவிர யாரையும் அட்டாக் பண்ணல. அதுக்கு தேவையான உணவுகளை தானே தேடிக்கிற ஒரு பக்கம் இருக்குது. Taste the Daily.